எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான ஒரு ரவா அப்பம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னால் நமக்கு ரவா தோசை பண்ணியிருந்தோம், பார்க்காதவங்க பார்த்துடுங்க, ரொம்ப சுவையானது. அது ஒன்று ரெண்டு பேர் பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க, மெயினாக நம்ம ஜெஸ்ஸி மேம் அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. தேங்க்யூ மேம். இப்போ நீங்கள் எல்லோரும் இது பண்ணி பாருங்கள், இது இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியும். நமக்கு ரவை தோசை ரொம்ப ஈஸியானதும் கூட. இப்போ பார்க்காதவங்க பார்த்துடுங்க. இன்றைக்கி நாம் ரவை அப்பம் பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். ஒரு கப் என்னோட கப்பு, 250 ml கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இது நமக்கு கொஞ்சம் அது கிரைண்ட் பண்ணி எடுக்கிறேன். நான் இப்போ இந்த ரவை உங்கள்கிட்ட வறுத்ததோ வறுக்காததோ எந்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் கையில் உள்ள ரவை எடுத்தாலே போதும். இது நான் இப்போ கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது நல்ல பவுடராக ஆயிருக்கு பார்க்குறீங்க. அது ஈஸியாக சோக் ஆகிறதுக்கு தான் நான் கிரைண்ட் பண்ணினேன். இதில் ஒரு 3 tbsp கோகனட் எடுக்கிறேன். அதாவது இந்த டேபிள் ஸ்பூன் தான் வேணும் அப்படின்னு இல்லை, ஒரு 3 பெரிய ஸ்பூன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் எந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்களோ அதே லாஸ்ட் வரை எல்லாத்துக்கும் அளவுகள் ஸ்பூனாக யூஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான். இப்போ 3 tbsp கோகனட் விட்டுருக்கேன். இதில் 3 tbsp கோதுமை மாவும், 2 tbsp நம்ம சாதம், அதாவது மத்தியானம் நீங்கள் சாப்பிட்டு மீதமாக இருந்த சாதம் போதும், 2 tbsp போடுங்க. அந்த சேம் ஸ்பூனில் தேவைக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க. இதில் 1/4 to 1 tbsp வரை சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை எப்படி அது மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. இதில் 1/2 to 1 tsp வரை ஈஸ்ட் ஆட் பண்ணலாம். அதாவது ரொம்ப ஹீட்டான பிளேஸ்னால் 1/2 tsp ஆட் பண்ணால் போதும். அல்லது நம்ம ஊர்லெலாம் இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்காது, அப்போ அதனால் நீங்கள் 1 tsp ஆட் பண்ணுங்கள். கல்ஃப்லலாம் இருக்கிறவங்க 1/2 tsp ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த ஈஸ்ட் வேணும்னாலும் எடுக்கலாம். அதாவது நமக்கு இதில் ஊற்றுற தண்ணி கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றுறதுனால நீங்கள் எந்த ஈஸ்ட் எடுத்தாலும் அது கரெக்டாக செட் ஆகி வரும். நான் இப்போ 2 cups வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். இது லைட்டாக கொஞ்சம் தான் சூடாக இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாம் சேர்த்து அதில் விட வேண்டாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்செடுத்து, தேவைக்கு தண்ணி ஊற்றி அரைச்செடுத்துட்டு அப்புறமா அதை ஜாரெல்லாம் வாஷ் பண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். எல்லா தண்ணியும் நீங்கள் மொத்தமாக ஊற்றியாச்சுன்னா உங்களுக்கு அது நல்லா கிரைண்ட் ஆகாது. அதனால் தேவைக்கு மட்டும் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ நமக்கு இது 1 spoonஆல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அரைக்கணும். அப்போ தான் அல்லது அடியில் கட்டியே இருக்கும், அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக நமக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் கொஞ்சம் கூட தேவைக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வரலாம். நல்ல பேஸ்ட்டாக நான் இப்போ அரைச்சி கொண்டு வந்திருக்கிறேன். எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியும் நான் ஜாரெல்லாம் வாஷ் பண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ பார்க்குறீங்க 2 cups எடுத்திருந்தேன், 2 cups கம்ப்ளீட்டாக நான் ஊற்றிட்டேன். ஒன்றுமே இல்லை பேலன்ஸு. சம்டைம்ஸ் நீங்கள் எடுக்கிற அளவு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படலாம். அதாவது நம்ம இந்த அளவு கப்பு கூட நான் 250 ml கப்புன்னு சொன்னேன். நீங்கள் அப்படி இல்லை, உங்கள் கையில் எந்த கிளாஸ் இருக்கோ அந்த கிளாஸ்லேயே நீங்கள் ரவை எடுங்க. அந்த சேம் கிளாஸ்லேயே அதுக்கு டபுள் தண்ணி எடுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அல்லது 1/4 cups தண்ணி எல்லாம் ஏதாவது அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்லை. இப்போ நான் இது 1 hour நான் செட் பண்ண வைக்கிறேன். அதாவது நான் இப்போ குழம்பு பண்ண போகிறேன், அப்போ அந்த டைமில் இது செட் ஆகிறதுக்காக அடைச்சி வைக்கிறேன். நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா பண்ணலாம், ஆனால் 20 minutes நீங்கள் செட் பண்ண வச்சுட்டு பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ 1 hour வச்சுட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன், காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி நல்ல பார்க்குறீங்க, நல்லா செட்டாக இருக்குது மாவு. அதாவது நீங்கள் இப்போ ஈஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் சோடா பொடி அல்லது பேக்கிங் பவுடர் அது கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த ஈஸ்ட்டு சோடா பொடியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு உள்ளவங்க ஈனோ சால்ட்டு உங்களுக்கு தெரியும், நல்ல ஸ்டொமக் ப்ராப்ளம் ஏதாவது வந்தாச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. அது கூட அந்த ஈனோ சால்ட் யூஸ் பண்ணாலே போதும். பாருங்கள் இப்போ நல்ல ஃப்ளஃபியாக இருக்குது மாவு. இந்த மாவு பேட்டர் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும், இதோட இதில் அப்பம் பண்ணியாச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக வரும்னு இல்லைட்டு அவ்வளவுக்கும் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. கரெக்டாக எல்லா கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. இந்த தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். அது ரொம்ப லூஸாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை, அப்படி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக நமக்கு அப்பம் கரெக்டாக பண்ண வரும். அதனால தான் சொல்கிறேன், அப்போ அது உங்களுக்கு நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நான் இது 2 முறையில் பண்ணி காட்டுறேன். அதாவது தோசை தவாவிலையும் ஊற்றி காட்டுறேன், அது மாதிரி நம்ம அப்பம் பண்ணுறது மாதிரி அப்பச்சட்டிலையும் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் நீங்கள் நல்ல ஸ்பூனால் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஊற்றிட்டு அந்த பபுள்ஸ் வந்தப்புறம் அதை ஒன்று அடைச்சி வைக்கலாம். நான் எகெயின் 1 more கூட உங்களுக்கு காட்டுறேன். இதை நல்ல சூடான தவாயில் ஊற்றியாச்சு. நமக்கு இனி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பாருங்கள் பபுள்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதை எடுத்து மாற்றிடலாம். இனி நமக்கு அப்பச்சட்டியில் அதை கூட நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது நல்ல மாவு நல்ல ஃப்ளஃபியாக இருக்கிறதுனால நமக்கு எப்படி பண்ணலாலும் அது நல்லா சாஃப்டாக தான் வரும்.
இப்போ எல்லாம் இது கூட வந்திருக்கு பாருங்கள், ஓரத்தில் விட்டு வந்திருக்கு. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக குக் ஆகிட்டது அப்படின்னுள்ளது. நமக்கு இதை எடுத்து மாற்றிடலாம். மாற்றிட்டு நெக்ஸ்ட் இதை பாருங்கள், நல்ல சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியான நல்ல அப்பம் வந்திருக்கு. யாருமே நம்ப மாட்டாங்க இது ரவை அப்பம்னு சொல்லிட்டு, அவ்வளவுக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளவுக்கும் சுவையானது. இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பண்ண முடியும், நமக்கு மாவு அரைச்சி வைக்க வேண்டிய தேவையில்லை, உடனே பண்ணலாம். இப்போ நீங்கள் டைம் அதிக டைம் வச்சுருக்கிறதா இருந்தால் இந்த சோடாப்பொடி எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அது போட வேண்டிய தேவையில்லை. நமக்கு நல்ல ஃப்ளஃபியாக வரும், கொஞ்சோண்டு போட்டாலே போதும் உங்களுக்கு. நான் உடனே இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால தான் நமக்கு 1 டீஸ்பூன் அப்படியெல்லாம் போட வேண்டியது இருக்குது. இல்லாமல் நீங்கள் இது ஸ்கிப் கொஞ்சோண்டு போட்டாலே போதும். இப்போ நல்ல ஃப்ளஃபியான நல்ல அப்பம் வந்திருக்கு, நல்ல சுவையானது. இது கூட எந்த கிரேவி இருந்தாலும் அது நல்ல காம்பினேஷன் தான். நமக்கு இதுக்கு முன்னால் நிறைய சட்னிஸ் போட்டிருந்தோம், ஸ்டூ போட்டிருந்தோம், நிறைய கறிகள் போட்டிருந்தோம். எந்த கறி வேணும்னாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம், சுவையாக இருக்கும், எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த எடுக்கிற தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். வேறு எல்லாம் பார்த்து நீங்கள் எந்த அளவு கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் தண்ணியும் மாவும் எடுத்தாலே போதும், உங்களுக்கு கரெக்டாக வரும். நல்ல சாஃப்டான நல்ல சுவையான அப்பம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் நான் காட்டுறேன், பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது. நான் அது கூட காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.